நீங்க வீட்டு மனு தேட போகும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இடத்துல வரும் உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது நிறைய ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து புது ப்ராஜெக்ட் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, அதே பகுதியில ரீசேல் பிளாட்ஸ் வரும். நான் சொல்றது சிட்டி பகுதியில, ரொம்ப முக்கியமான பகுதியில, ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஏரியாவில் நீங்க இந்த பிளாட் வாங்க போகும்போது ரீசேல் வாங்குறதா இல்ல நியூ ப்ராஜெக்ட் வாங்குறதா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய கேள்விகள் இருக்குங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்பாங்க. அதாவது புதுசு வாங்குறது லாபமா இல்ல ஓல்டு ரீசேல் ப்ராஜெக்ட்ல ரீசேல் பிளாட்ஸ் வாங்குறது லாபமா, என்னென்ன முக்கிய அம்சங்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பொறுமையா பார்க்கலாமா? வாங்க. நான் உங்கள் அபு, நம்ம வீடு ரியல் எஸ்டேட் இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நியூ பிளாட்ஸ் அண்ட் ரீசேல் பிளாட்ஸ் எது பெஸ்ட், எது விலை கம்மி அப்படிங்கறத வந்து ஒரு அனலைஸ் காண்டி நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றது நீங்க விளங்கிருக்கான்னு நான் சொல்றேன். நான் நீங்க நிறைய பேர் நீங்க தேடுவீங்க, அதாவது ஒரு சிட்டி சென்னை மாதிரி ஒரு சிட்டி பகுதியில ஊடுவாஞ்சேரியிலயோ இல்ல இந்த பக்கம் மாதாவரத்துலயோ இல்ல ரெட்டிலிசு புள்ளிலையோ இல்ல தாம்பரம் இல்ல ஓஎம்ஆர்லயோ இங்கிட்ட நீங்க தேட போகும்போது நிறைய அந்த புது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும். புதுசு புதுசா நிறைய வந்து போட்டு போட்டு பிளாக் டாப் ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு மர சூழல் இதெல்லாம் கொடுத்து நல்ல காம்பவுண்ட் எல்லாம் கொடுத்து செக்யூரிட்டி போட்டு 24 hours செக்யூரிட்டி அப்படின்னு போட்டு விற்பாங்க. அதே பகுதியில் ரீசேல் பிளாட்ஸ் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. நீங்க தேடக்கூடிய ஏஜென்ட் உங்க பதிவுக்குரிய ஏஜென்ட் காமிச்சு, ஆனா அது வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் சரிங்களா. பட் எதுல நம்மளுக்கு வந்து லாபம் என்னென்ன நம்ம கவனிக்க வேண்டிய அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, ரீசேல் பிளாட்ஸ் கண்டிப்பாக 40% மினிமம் 30% கம்மியாக இருக்கும் அதே பகுதியில் விற்கக்கூடிய கம்பேரிங் டு நியூ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சரிங்களா. ஏன் விலை கம்மியாக இருக்குன்னாக்கா, இது ஆல்ரெடி எப்பவோ போட்டு விற்றது சரிங்களா. இப்போ உங்களை மாதிரி ஒரு ஓனர் வாங்கிட்டு விற்கிறாரு. ஆனால் இந்த நியூ ப்ராஜெக்ட் என்னன்னாக்கா, புதுசாக இந்த ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி புதுசாக அவங்ககிட்ட லேண்ட் லார்டு கிட்ட இடத்த பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நார்ம்ஸ் பிரகாரம் சிஎம்டி அப்ரூவ்டோ ரேரா அப்ரூவ்டு அப்புறம் டிடிஜிபி அப்ரூவ்டு இதெல்லாம் வாங்கி ரோடுலாம் போட்டு பக்காவாக டெவலப் பண்ணி ஒரு கார்டனு நல்லா வந்து ஒரு ட்ரீஸ் அவென்யூ ட்ரீஸு அப்புறம் இது ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பவரு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இதெல்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாத ஓல்டு பிளாட்ஸில் இதெல்லாம் இருக்காது. ஒரு சில பகுதியில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு மனை இருக்கும் சரிங்களா, ரெண்டு மனை இருக்கும். பட் இது நியூ ப்ராஜெக்டில் நிறைய பிளாட்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் 150 பிளாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கார்னரோ ஈஸ்டோ இல்லை உங்களுக்கு என்ன இதோ உங்களுக்கு வாசு பிரகாரம் கண்டிப்பாக 100% பக்காவும் அமைஞ்சு நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2000 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே ரீசேல் பிளாட்டு 1300 ரூபாய்க்கு வாங்கிடலாம், 1400 ரூபாய்க்கு வாங்கிடலாம். புது ப்ராஜெக்ட் கண்டிப்பாக 2000 ரூபா விற்பாங்க. என்ன ரீசேல் பண்ணுற ஒரு சில நேரத்தில் வந்து நிறைய அந்த அந்த அப்போ ஒரு 10 வருஷம் மாதிரி போடும்போது 5 வருஷம் மாதிரி போடும்போது 20 வருஷம் மாதிரி போடும்போது அண்ணா பொருள் நிறைய இருக்கு. இப்போ ரெகுலரைசேஷன் பண்ணிருப்பாங்க, பண்ண அப்ரூவ் வாங்கியிருப்பாங்க, ஒரு சிலர் வாங்காமல் நிறைய பிளாட்ஸ் வரும் சரிங்களா, அது கண்டிப்பாக விலை கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வாங்க ஒரு 2 லட்சம் ரூபா நீங்கள் ஓல்டு பிளாட் பழைய ரீசேல் பிளாட் வாங்கி நீங்கள் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி நீங்கள் பிளாட்ஸுக்கு அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டோ சிஎம்டி அப்ரூவோ வாங்கிக்கணும். ஆனால் புதுசில் அந்த பிரச்சனைலாம் இல்லை. புதுசில் நான் சொன்ன மாதிரி நிறையா உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும், ஆனால் ரீசேலில் வந்து சாய்ஸே இருக்காது. ஏதோ ஒரு வடக்கு பார்த்த மாதிரியோ இல்லை தெற்கு பார்த்த மாதிரியோ உங்களுக்கு குறிப்பு ஒரு ரெண்டு பிளாட்டு தான் இருக்கும். பட் நல்ல ஏரியா, நல்ல டெவலப்டு ஏரியாவாக இருக்கும் சரிங்களா. அதே டெவலப்டு ஏரியா நியூ ப்ராஜெக்ட்டும் போட்டு விற்பாங்க சரிங்களா. ஆனால் இந்த கம்பேரிங் டு இதில் வந்து கண்டிப்பாக இந்த குழப்பம் உங்களுக்கு வரதான் செய்யும். பட்டு நான் சொல்கிறது தகவல் உங்களுக்கிட்ட எது உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ புதுசோ இல்லை பழசோ பழைய பிளாட்டுக்கோ நீங்கள் போகிறது பெட்டரு. பழசில் போகும்போது சில காம்ப்ரமைஸ் மனசுக்குள்ள நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஏரியா வந்து ஒரு மாதிரி கண்டிஷனாக இருக்க மாதிரி தெரியும், ரோடெலாம் போட்டிருக்காது ஒரு சில இடத்துல, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் இருக்காது நிறையா, அப்புறம் வந்து இடம் பார்க்கறதுக்கு வந்து கிளீன் இல்லாமல் இருக்கும். பட் புதுசில் நல்லா அழகாக பல பலன்னு கிளீன் பண்ணி ஷோரூம் இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்ச பிளாட்ஸ் வாங்கிக்கலாம், விலை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து புதுசு வாங்கும் போது ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும், பட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. பழசில் அது நம்ம தான் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் விலை கம்மியாகவே இருக்கிறது சரிங்களா. இதுதான் பிரச்சனை. அதாவது உங்களுக்கு லாபம் எதுன்னு நீங்கள் பார்க்கும் போது எதில் லாபம்னாக்கா ரீசேல் வாங்கும் போது லாபங்க. அப்புறம் சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பிளஸ்லாம் இதில் இருக்குன்னாக்கா நியூ ப்ராஜெக்டில் தான் கண்டிப்பாக அப்ரூவ் இருக்கும். இப்போ வாங்குறதுல
பிளாக் டாப் ரோடு போட்டிருப்பாங்க, நல்லா டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது பிளே ஏரியா, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பூங்கா வச்சு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும், பல சில ஒரு சில இடத்துல இருக்கும் இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிக்கணும். இதுதான் அதாவது ரீசேல் ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் 5 வருஷம் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் போட்டு உங்களை மாதிரி ஒருத்தர் விற்கிறாரு, இதுதான் ரீசேல் ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி ரேரா அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு போட்டு வாங்கி உங்களுக்கு விற்கிறாங்க, இதுதான் நியூ ப்ராஜெக்ட். கண்டிப்பாக நியூ ப்ராஜெக்டில் மார்க்கெட் வேல்யூட 30% கூடத்தான் இருக்கும் சரிங்களா. அவங்களுக்கு காசு அதிகம் ஜாஸ்தி நினச்சிங்கனாக்கா நீங்கள் ரீசேலுக்கு போய்க்கணும், ரீசேலில் சில காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும். சிட்டியில் நீ ஃபுல்லாக டெவலப்மெண்ட் செமையாக நடந்துகிட்ருக்கு, எங்கே பார்த்தாலும் நியூ ப்ராஜெக்ட் சரிங்களா, இடமே இல்லை வச்சுருக்கோம், அவ்வளோ புதுசு புதுசாக நிறைய என்ன வாய்ப்புகள் இருக்குங்காட்டி தானே பொருள் சந்திக்க வரும் இல்லைங்களா. தேவையின் இடப்பள்ளி தானே ஒரு அவைலபிலிட்டி இது எங்கே இருக்குதோ அது தேவை இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா, அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ எந்த ப்ராஜெக்ட் வாங்கினாலும் நீங்கள் ரீசேல் வாங்க போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல அட்வொகேட்டோட அறிவுறுத்தலோட டாக்குமெண்ட் செக் பண்ணி வாங்கிக்கிங்க. நியூ ப்ராஜெக்ட் வாங்கும்போது அவங்களே கண்டிப்பாக செக் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டை கொடுத்து செக் பண்ணிப்பீங்க சரிங்களா. அவங்க வந்து நீங்கள் ஒரு பிளாட்டுக்கு செக் பண்ணுறீங்க 20 லட்சம் ரூபா பிளாட்டுக்கு, அவங்க 20 கோடி ரூபா போட்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க ஏகப்பட்ட பணம் கொடுத்து நல்லா அட்வொகேட்டை வச்சு செக் பண்ணி தான் வாங்குவாங்க, ஏன்னா அப்போ தான் சிஎம்டி அப்ரூவல்லாம் கிடைக்கும், டிடிசி அப்ரூவல்லாம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன், நீங்கள் தான் வரணும். ஸோ இது நான் சொன்ன டீட்டெயிலு உங்களுக்கு எது சாதகமாக இருக்குன்னு எந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் நியூவோ இல்லை ஓல்டோ வாங்கிக்கிங்க. எந்த ப்ராஜெக்ட் வாங்கினாலும் தனிப்பட்ட அவங்க பேரில் வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வைக்கிறது ஒரு பெரிய நல்லது. பட்டா தான் உங்களுடைய உரிமை, நிலத்தின் உரிமையை சொல்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அளவு பேருக்கு போயிருங்க, ஸ்டே கனெக்டாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம், என்னென்ன மாதிரி பேசலாம் நம்ம ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல் நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள். பொறுமை இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கங்க. வீடு நிலம் வாங்கும் உங்கள் கனவு ஆசை விரைவில் நிறைவேற்றும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் அப்போ நம்ம ஊர் ரியல் எஸ்டேட், நன்றிங்க.